எடுக்க அனுமதி. டெல்டா மாவட்டங்களுக்கு பேராபத்து. ஒருங்கிணைந்து போராட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறைகூவல். இனி விரிவான செய்திகள். கொல்லிபுரம் வழியாக எரிவாயு எடுக்க அனுமதி. டெல்டா மாவட்டங்களுக்கு பேராபத்து. ஒருங்கிணைந்து போராட சிபிஐஎம் அறைகூவல். கொல்லிபுரம் வழியாக எரிவாயு எடுக்க அனுமதி. டெல்டா மாவட்டங்களுக்கு பேராபத்து. ஒருங்கிணைந்து போராட சிபிஐஎம் அறைகூவல் விடுத்துள்ளது. இது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது, ஆழமற்ற கடல் பகுதிகளிலும் கரை பகுதியிலும் கச்சா எண்ணெய் மற்றும் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட எரிவாயு எடுப்பதற்கு தமிழகத்தில் இரண்டு இடங்களில் வேதாந்தா நிறுவனத்திற்கும் நிலைப்பகுதிகளில் ONGC நிறுவனத்திற்கும் அனுமதி வழங்க தேர்வு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அரசு மீத்தேன் எடுக்க அனுமதி மறுத்திருந்த நிலையில் அதை மீறி கொல்லைப்புறம் வழியாக மீத்தேன் மற்றும் இதர ஹைட்ரோ கார்பன்களை எடுப்பதற்கான முயற்சியாகும் இது. மத்தியில் மோடி தலைமையிலான பாஜக அரசு பதவியேற்ற பிறகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கண்டுபிடிப்பு, விற்பனை உள்ளிட்ட கொள்கைகளில் பாதகமான பல மாற்றங்களை செய்துள்ளது. முழுக்க முழுக்க தனியார் நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட இந்த கொள்கை எந்த வகையிலும் தேசத்தின் நலன் சார்ந்ததோ மக்கள் நலன் சார்ந்ததோ அல்ல. கடந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட எண்ணெய் மற்றும் எரிவாயு வயல்களில் குறிப்பிட்ட பெட்ரோலிய பொருளை எடுப்பதற்கு மட்டுமே உரிமங்கள் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் மோடி அரசு ஏலம் விடப்பட்ட பகுதியில் ஏற்கனவே கண்டுபிடித்த பொருளை மட்டுமின்றி பின்னர் புதிதாக பெட்ரோலிய பொருட்களை கண்டுபிடித்தால் அவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம் என்றும், பெட்ரோலிய பொருட்களுக்கான விலைகளை அந்தந்த கம்பெனிகளே தீர்மானித்துக் கொள்ளலாம் என்றும், எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை எடுப்பதற்கு ஆரம்பத்தில் 20 ஆண்டுகள், அதன் பின்னர் ஒவ்வொரு 10 ஆண்டுகள் என நீடித்துக் கொள்ளலாம் எனவும் தனியார் கொள்ளைக்கு ஆதரவாக மாற்றி அமைத்துள்ளது. நாடு முழுவதும் 55 மண்டலங்களை தேர்வு செய்து அதில் 41 மண்டலங்களில் வேதாந்தா நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதன் மூலம் ஒட்டுமொத்த இயற்கை வளங்களை தனியார் கொள்ளை நிறுவனங்களுக்கு மோடி அரசு தாரை வார்த்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மரக்காணம் முதல் கடலூர் வரையிலும், பரங்கிப்பேட்டை முதல் வேளாங்கண்ணி வரையிலும் உள்ள 2 மண்டலங்களில் கடல் பகுதியில் குழாய்கள் அமைத்து இயற்கை வளங்களை கொள்ளையடிக்க வேதாந்தா நிறுவனத்திற்கும், குள்ளஞ்சாவடி முதல் தரங்கம்பாடி வரை உள்ள பகுதியில் ONGCக்கும் அனுமதி வழங்கியுள்ளதன் மூலம் டெல்டா மண்டலத்தை ரசாயன மண்டலமாக மாற்றிட மத்திய அரசு வகை செய்துள்ளது. இதனால் விவசாயம் மற்றும் மீன்வளம் அழிவுக்கு உள்ளாகும். தமிழக அரசின் கடந்த கால தடை, மக்கள் எதிர்ப்பு, விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்களை நம்பியுள்ளோர் மற்றும் மீனவர்கள் பாதிக்கப்படும் நிலை ஆகியவற்றை கணக்கில் கொண்டு டெல்டா பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள உரிமங்களை ரத்து செய்ய வேண்டும் எனவும், டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்க வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் எனவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்துகிறது. இத்தகைய மோசமான மத்திய அரசின் நடவடிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு வற்புறுத்தி கேட்டுக் கொள்கிறது. மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த பேராபத்தை தடுத்து நிறுத்திட ஒருங்கிணைந்து போராட முன்வர வேண்டும் என அனைத்து பகுதி மக்களையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறைகூவி அழைக்கிறது என கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.